ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோஃப்ரே வித் மீ, உங்கள் ஹோஸ்ட் கார்த்திக். நம்ம ஸ்டோஃப்ரேயில் எவ்ரி வீக் ஒரு ஒரு ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டலை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெசநகரில் இருக்கிற பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இது வந்து பெசநகரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், எப்படி செய்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஷெஃப்லாம் வேலை செய்கிறாங்க, இன்றைக்கி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. வெல்ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அவர் க்ரூ ஸ்டஃப் ரை. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெசநகரில் வந்து பெசநகர் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஓனர் மிஸ்டர் ராஜேந்திரன் ஜி, ராஜேந்திரன் அண்ணா இங்கே இருக்காரு. இன்னைக்கு இவர்கிட்ட வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நானே கஸ்டமர், பல வருஷங்களும் வந்துட்டு இருக்கேன் ஸ்கூல் டைம்லேருந்து. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களோட மீட்டிங் ஸ்பாட். பட் தெரியாத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க, இது ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷங்கள் ஆகுது? ஆரம்பிச்சு 24 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்பா இப்ப பையன், அவங்க பையன், அது அப்பா அம்மா அப்படி காலேஜ் படிச்சாங்க, அப்படி வராங்க, மூன்றாவது தலைமுறையில் எங்க கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுலயே வந்து எவ்வளவு பிளஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மையிலேயே நான் ஒரு 24 இயர்ஸ்ங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான், ஒரு பிசினஸ் ரன் பண்ணும்போது. நான் ஆரம்ப காலத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்க? கண்டிப்பா முன்னாடி கையேந்தி சின்ன தள்ளுவண்டி, அதே பிறகு இப்ப வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரிச்சான ஹோட்டல் மாதிரி பிஎஸ்சி நான்ஏசி போட்டு கிடைக்கிது. இந்த காலகட்டங்கள் கடந்து நான் 24 வருஷம் ஆகுது. அந்த ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக அடிப்படையாக ஒன்று 24 வருடங்கள் ஆயிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எல்லாமே ஃபேமஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் உண்மையிலே இங்கே நம்ம இடத்துக்கு வந்து எந்தெந்த இடத்துலேருந்து மக்கள் வராங்க? கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து வர பீச்சு, நியர்பை பீச். அதனால எங்க இருக்கிற மக்கள் இங்க வந்து பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டா, பெசன்ட் இருப்போம், நியர் பெசன்ட் சாப்பிடலாம், பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கொல்கட்டை நிறைய பேர் வராங்க. சூப்பர், கண்டிப்பா. உண்மையிலேயே வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் எனக்கு கேட்க போறோம், விட போறது இல்லை. அதுக்கு முதல்ல வந்து முதல்ல எங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? உங்களுக்கு வந்து சிக்கன் ஃபிங்கர் செஞ்சு காட்ட சொல்ல போறேன். ஓகே, சிக்கன் ஃபிங்கர், ஃபிஷ் ஃபிங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய. ஆமா. ஸோ அதேமாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணும் போது நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக சிக்கன் ஃபிங்கர் போட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். இது பெரிய பெரிய ஹோட்டலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரவேற்பு நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், சிம்பிளாக பண்ணி நல்லா பண்ணுவோம், ரேட்டு கம்மியாக கொடுவோம், என்ன பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, சிக்கன் ஃபிங்கரும் ஃப்ரெஷ்ஷாக. இந்த சிக்கன் ஃபிங்கர் செய்கிறதுக்குலாம் என்னென்னலாம் பண்ணுவீங்க? கேஷ்நட், கொஞ்சம் தயிர், மட்டர் மிக்ஸிங் பண்ணுவோம் அப்படின்ட்டா, ஜிஞ்சர் கார்லிக். ஓகே, நீங்கள் சொன்ன இந்த சிக்கன் ஃபிங்கர் வந்து செய்கிறதுக்கு எல்லாரும் ஆகும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எனக்கு 15 மினிட்ஸ் கேட்கும் போதே வந்து ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்டார்டர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சொன்னார். இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெல்ஜி, பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சிக்கன் ஃபிங்கர் பற்றி பேசும்போது கூட நான் ரொம்ப பெருசாக யோசிக்கல, பட் ஆனால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எந்த கஸ்டமர் வந்து கேட்டாலும் இந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா? நம்ம பெசன்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை நம்ம வந்திருக்கோம் அதுக்காக தான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க? இல்லை, எல்லாருமே பெசன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி வர மக்களுக்கு எல்லாருமே திருப்தி அதை பண்ணணும். அதே மாதிரி வந்து கலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஷ் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகாமல் அந்த ஒரு கோல்டன் ரெட்டிஷ் ஃப்ரை வந்திருக்கு. இது எப்படி எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவீங்களா? கொஞ்சம் அனலை ஸ்லோ பண்ணி பண்ணும்போது நல்லது, இந்த கோல்டன் ப்ரோ கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நீங்க பார்க்கும்போது இந்த கலர்லாம் வந்து ஒரு சில இடத்துல இதே மாதிரி ஆக்சுவல் கலர் வரணும்னா கலர் புடி ஏதாவது தூவாங்க, அந்த மாதிரி நீங்க ஏதாவது தூவுறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா பாக்கும்போது மேல வந்து இந்த மிந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி புது புதுசா எல்லாம் யோசிச்சிருக்கீங்க? மக்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணும் போது கொஞ்சம் காலகட்டத்தை மாத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நல்லா டிஃபரெண்ட் புது புது போன் ஆற மாதிரி நம்ம புது புதுசா பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிறோம், கண்டிப்பா சாப்பிடுவோம்.
ஜி, சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதாச்சும் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் ஏதாச்சும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி. எனக்கு இது கூட வந்து ரொம்ப காரமாக என்ன பண்ணுவீங்க? சில்லி பேஸ்ட் லைஸாக சாப்பிடும். இதே வந்து ஸ்வீட்டானா டொமேட்டோ சாஸ் எல்லாம் மிக்சிங் பண்ணும்போது ஒரு நல்லா மிக்சிங் ஆகும், நல்லா இருக்கும். ஏன்னா மீட் வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அது கூட வந்து இந்த முந்திரி கடித்து சாப்பிடும்போது அந்த ஒரு புது ரகமாகவே இருக்குது. இது கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இது கூட வந்து குடமிளகா கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெங்காயம் அதிகமாக போடுங்கன்னா போடுவீங்களா? ரெடி பண்ணி தருவேன், கொஞ்சம் கஸ்டமர் திருப்தி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை தான். ஓகே, இது கூட வந்து இது நம்ம அப்படியே பிளைனாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது சாஸ் விட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாமா? பிளைனாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், பிளைனாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து கடிச்சு சாப்பிடும்போது ஒரு சில சிக்கன் பீஸ்லாம் வந்து ரொம்ப கருடுமுடாக இருக்கும், அதாச்சு சாப்பிடும்போதே வந்து உங்களுக்கு உள்ளே அந்த ஆக்சுவல் டேஸ்டே வந்து வராது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் வந்து அந்த மீட்டில் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அடுத்ததாக என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் ஃபிங்கர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்ததாக என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க? சிஸ்வான் சிக்கன் ஒன்று, பஞ்சாபி சிக்கன் ஒன்று. ஓகே, ரெண்டுமே வேறு வேறு ரகம். முதல் ரகத்தை பற்றி பேசுவோம், செஸ்வான் சிக்கன். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? சிக்கன் நல்லா பியூரான சிக்கன் பண்ணிடுவோம். அதாவது மிளகாய் வந்து பாயில் பண்ணும், பாயில் பண்ணி அது பேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா அடையங்கப்பா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இது வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பஞ்சாபி சிக்கன் செஸ்வான் வேற எங்கேயும் இருக்கு, இன்டர்நேஷனல் அதே இந்தியாக்கே வந்துட்டீங்க. பஞ்சாபி சிக்கன், பஞ்சாபி சிக்கன் இதை வந்து நீங்க இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இருக்கிற காலகட்டத்தில் ஐட்டங்கள் மாற்றி போட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிட்டே இருக்கும். பெசன் ஃபாஸ்ட் ஃபுட் எது போய் இப்போ போனால் அதே கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, போனால் டிஃப்ரெண்ட் ஐட்டங்கள் கிடைக்கும் சாப்பிடுவாங்களான்னு யோசிக்கிறீங்க. என்னெல்லாம் இது டிஃப்ரெண்டாக கொஞ்சம் பட்டர் மிஸ்ஸிங் ஆகும், கேஷ்மீர் மிஸ்ஸிங் ஆகும். இதில் வந்து அதாவது வெங்காயத்தாளோட அடித்தண்டு, அடித்தண்டு அடித்தண்டு அதை யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதாவது அந்த பஞ்சாபில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து செஸ்வான் சிக்கன் சொன்னார், ரெண்டாவது வந்து பஞ்சாப் சிக்கன் சொன்னார். ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக புது டிஷ்ங்க நம்ம பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டில். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நம்ம வாழ்க்கை தரம் மாறிக்கிட்ட வரா மாதிரி அவங்களுக்கும் புதுசாக கொடுத்தா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துருக்காங்க. கேட்கும்போதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிச்சனில் எப்படி சேரங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அருமையான சூப்பரான டிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வேற வேற குசைன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் சிக்கனு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம பஞ்சாபி சிக்கனு. இப்போ ஷெஸ்வான் சிக்கன் சொல்லும்னா வந்து ஷெஸ்வான் நூடுல்ஸு, ஷெஸ்வான் சிக்கன் ரைஸு, ஷெஸ்வான் வெஜ் ரைஸு, இதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஷெஸ்வான் சிக்கன்கிற இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற இது உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு சமீபமாக ஒரு 1 இயர் பண்ணிட்டு டிஃபரெண்டாக மக்கள் ஒரு சாப்பிட்ற மாரி இருக்கும். சாப்பிடுமா சாப்பிட்றது சப்பாத்தியோட சாப்பிடும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே டிஃபரெண்ட் பண்ணலாமா? சப்பாத்தியோட சாப்பிட்டா நல்லா டிஃபரெண்டாக இருக்கும். கிரேவி கேட்டால் இன்னும் இந்த கிரேவி மாரி பண்ணிக்கிறோம். கிரேவி மாதிரி பண்ணி கொடுப்போம், கிரேவி பண்ணி கொடுப்போம். பட் உங்களோட பிக் என்ன, இது வந்து ட்ரையாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமா இல்லை கிரேவியோட சாப்பிட்டா? சாப்பிட்டு கேட்டாங்கன்னா ட்ரையாக கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லை கிரேவி மாரி கேட்டால் சப்பாத்தியோட சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, இப்போ சப்பாத்தியோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டேங்க, அதான் இந்தியன் பிரெட்ஜோட சாப்பிடலாம்னு. கண்டிப்பாக. ஸோ இதே வந்து நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ரைஸ் ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்கும். இந்த மாதிரியான சிக்கன்லாம் வந்து நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டா நல்லா தான் நல்லா இருக்குமா இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் வருமா? இல்லை, கூடுமானாலே ஹோட்டலில் உட்காந்து சூடாக சாப்பிடும்போது நல்லா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஓகே, அந்த சுட சுட சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது ஆறி போனாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. உண்மையிலே செஸ்வானா செஸ்வான் தான் சாப்பிடும்போது அந்த குடமிளகா அதோட அந்த டச் வந்தால் தான் உங்களுக்கு செஸ்வானோட உண்மையாக அது தெரியும். செஸ்வானா பாதி பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கணும், பட் அது ஆக்சுவல் செஸ்வானில் கரெக்டாக அதை சூப்பராக கிராஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கஸ்டமர் வந்து இந்த உட்காந்து ஆர்டர் பண்ணுறாங்க, செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏற்கனவே செஞ்சு வச்சுருங்களா? இல்லை, நீ ஆர்டர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. ஏன்னா டிஷ் அவ்வளோ அருமையாக இருக்கு. இதுக்கு 15 நிமிஷம் போதுங்களா? போதும், 15 நிமிஷம் போக முடியாது. இதுக்கேற்ற மாதிரிலாம் மாஸ்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க? நிறைய மாஸ்டர் இருக்காங்கலாம், 10 வருஷம் 12 வருஷமாக மாஸ்டர்லாம். கேட்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. அதுவும் கண்டிப்பாக வந்து பெசநகர்னாலே பெஸி தான். ஸோ பெஸின்னு சொல்லும்போது பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட்னா எவ்வளோ ஃபேமஸ்னு பெசநகர் வந்திருக்கிறவங்க நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்களோட கஸ்டமர்ஸ் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஏஜஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸ்கூலு, காலேஜு, அதே மாதிரி வந்து அவங்களோட சன் டாட்டர் வந்துட்டு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பட் நான் அடுத்ததாக வந்து என்ன ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சிக்கன். ரெண்டு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியுது, இது வந்து ரெட்டிஷாக இருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லோயிஷ், ஏதாச்சும் பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, எல்லோ மிக்சட் வித் கிரீன் அண்ட் ப்ரௌன் டுகெதர், ஒரு ஷாலோ ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து அழகாக சூப்பராக மேலே ஆனியன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹியர் வி கோ. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? இப்போ சமீப காலமாக ஒரு 2 மாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சடனாக வந்து நீங்கள் இந்த குசைனில் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க? இதை இந்த சம்மர் ஹாலிடே பசங்க நல்லா டிஃப்ரெண்டாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க ஹோட்டல்லையும். சரி, சம்மர் டைம் போட்டு டிஃப்ரெண்டாக கொடுத்தா சரி அது வரவேற்பு நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிறேன். வேற என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து எவ்வளோ அழகாக பாயிலாக இருக்கு, குக்காக இருக்குன்னு உங்களுக்கு அந்த மீட்லேயே வந்து தெரியும். மீட் அதே மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு சில மீட்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டைம் டிலே ஆகிடுச்சு, சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட். ஆனால் இது பார்க்கும்போதே உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போதே ரொம்ப ஜூஸியாக இருக்குது, நீங்கள் உள்ளே அமுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அருமா, அது அந்த குருமாவோட ஸ்மெல் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃப்ளேவரு, அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாப்பிட்டா தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த அருமா ஃப்ளேவரும் வருது. ஹியர் வி கோ. பஞ்சாபி டேஸ்ட் ரொம்ப அருமை. ஏன் சொல்றேன்னா இது வந்து இந்த டெல்லி தாபா, பஞ்சாபி தாபா, இந்த ஹைவேஸில் போகும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கும். சிட்டியில் கிடைக்கிறது வந்து ஒரு சில ஹோட்டலில் கிடைக்கும். பெசநகர்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ஆக்சுவல் டேஸ்ட் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இதில் அந்த சிக்கன் சாப்பிடும்போது அதோட அந்த மீட் இருக்குது தெரியுங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் மேரினேட் ஊற வச்சுருப்பீங்க? ஒரு 15 மினிட்ஸ். 15 நிமிஷம் அப்போ 15 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த மீட்டை வந்து கடிச்சு சாப்பிடும்போது அதுவும் அந்த ஜூஸ்லாம் நீங்கள் மஞ்சள் போட்டிருக்கீங்க, மசாலா ஆட் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஊறி அது இந்த சப்பாத்தியோட சாப்பிடும்போது ப்ளஸ் அது கூட நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலாலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் சப்பாத்தி எது கூட ஆனால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு மெயின் ஹைலைட் என்னன்னா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இது கூட அந்த பட்டர் நான் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? செம்ம காம்பினேஷன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோ கூட உட்காந்து இந்த மாதிரியான காம்பினேஷன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? கார்த்திகேயன் சொல்லலாம். ஓகே, சூர்யாவோட தம்பி கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நான் வாங்க மாட்டேன்.
ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பெசன்ட் நகர் எப்போவுமே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப கொச்ச கொச்ச கொச்சுன்னு இருக்கும். இங்கே பீச் இருக்குது, நிறைய சைட் சீங்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் சோ ஒரு சேஞ்சுக்கு பெசன்ட் நகர் போயிட்டு வரலாமே, இல்லைனா வந்து பீச்சுக்கு போய் காத்தாங்கிட்டு வரலாமே, காலையெல்லாம் சன்ரைஸ் பார்க்க போகலாமே, இல்லை மத்தியானம் அதை ரெஸ்டாரண்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்லேருந்து டிஃப்ரெண்டான குசைன் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்ணும், ஒரு ஏசி டைனிங் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஆர்டர் பண்ணுற எல்லா ஃபுட்டும் வந்து எல்லாமே லைவ் கவுண்டர் கண்ணு முன்னாடி வந்து செய்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து வெஜ்ஜும் நிறைய இருக்குது. ஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான க்வெஸ்சன், வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது, ஸோ இந்த வெஜ்ஜு நான்வெஜ் வந்து ரெண்டுமே ஒரே பாத்திரத்தில் செய்யுங்களா, சைடு தனித்தனி இடம் பாத்திரம் மாற்றி தான் பண்ணுறோம். அதில் குடும்பமான பாத்திரம் கிளீனாக வேறு பாத்திரம் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு தனியாக வச்சிருக்கீங்க, அதுக்கு தனியாக வச்சிருக்கீங்க கொஞ்சம் பாத்திரங்கள். ஓகே, ஆயிலும் மிஸ்ஸிங் ஆகலாம், தனி பியூர் ஆயில பற்றி பண்ணிடுவோம். சூப்பர், தட்ஸ் நைஸ். ஆல் ரைட் மை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட், பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எபிசோட். நான் நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டேன் சாந்தேல வியூஸ், பார்த்தீங்கன்னா வந்து மூணு டிஷ் கொடுத்து ஜி அசத்திட்டாரு நம்மள. சொல்லுங்க, நாலாவது வந்து என்ன செஞ்சு கம்பிக்க போறீங்க? இந்த கடாய் மட்டன் காட்டுறோம் செஞ்சு மட்டன், மூணுமே சிக்கன்ல பறிச்சு மட்டன் கட்டுறீங்களா? கடாய் மட்டன், கடாய் மட்டன் செய்யறதுக்கு என்னென்னலாம் போடுவீங்க? கொஞ்சம் தயிர் மிக்சிங் ஆகணும், ஜிஞ்சர் கார்லிக், பட்டர் லைட்டை மிக்ஸிங் பண்ணும்போது சாப்பிட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும்ல, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக. ஆல் ரைட், வெரி குட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வரும்போது ஃபுல்லாக வசனங்கள்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான நம்ம தமிழ் தாய்மொழியை மனத்தில் ஏற்றணும், ஒரு சில சிந்தனைகளை அவங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் எந்த வாழ்க்கை ஓடுற கம்ப்யூட்டர் காலத்தில் கொஞ்சம் மக்கள் வந்து தமிழை அப்போ மறக்காமல் இருக்கணும் எனக்கு. கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சாப்பிடும் போது நிறைய விஷயங்கள் கேட்போம். அதுக்கு முதல்ல இது எப்படி கிச்சனில் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பரான டிஷ், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டிஷ், டெடிக்கேட்டட் ஃபார் ஆல் மட்டன் லவர்ஸ். ஓகே, முன்னாடி பார்த்தீங்கன்னா கடாய் மட்டன் இருக்கு. ஸோ கடாய் மட்டனோட ஸ்பெஷாலிட்டி வந்து யூ கேன் சி எவ்வளோ வெள்ளம் வந்து ஒரு மீட் வந்து நல்லா சூப்பராக வந்து பாயில் ஆகி நல்லா குக்காக இருக்கு, எவ்வளோ அந்த டீப்பாக வந்து மீட்டில் வந்து அந்த மசாலாஸ்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட வந்து காம்பினேஷன் வி ஆர் ட்ரைங் வித் பரோட்டா. ஓகே, தேங்க்யூ. ஃபைன், இந்தாங்க உங்களுக்கு ஒரு பரோட்டா, எனக்கு ஒரு பரோட்டா. சோ சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டு முதல்ல பேசுவோம். வெல் மை ஃப்ரெண்ட்ஸ், கடாய் மட்டன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. மட்டன் எப்பவுமே சொல்லும் போது இந்த மட்டன் கீமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப மட்டனே தெரிய தெரியாது. ஆனால் இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீட் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. என்ன என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? தேங்காய் பால் அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டு ஆட் பண்ணியிருக்கீங்க? தேங்காய் பால் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, முந்திரி தூள் கொஞ்சம் அதையும் பேஸ்ட் பண்ணி பண்ணி, முந்திரி தூள் அது எப்படி நீங்களே இது பண்ணிடுறீங்களா? பேஸ்ட் பண்ணி அதே மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் மிக்சிங் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய மீட்லாம் சாப்பிட்ருக்கோம், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஃபிஷ்லேயே நிறைய ரகங்கள் இருக்கு, கிராபாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து எப்படி 100% ஹலால் அந்த இடத்துல இருந்து வாங்குறோம்? ஹலால் பண்ணால் தான் வாங்கிட்டு வரது.
ஸோ இந்த மீட் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க? குக்கிங் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேக் பண்ணணும், நல்லா குக்கிங் பண்ணணும், குக்கரில் போட்டு பேக் பண்ணும்போது நல்லா ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும்போதே வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தெரியும். ஏன்னா ஒரு மட்டன் மீட்டில் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் பால் உள்ள அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கா வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா கரெக்டாக வந்து அந்த குக்கிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் இதானாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன மெனுலாம் வந்து மக்கள்கிட்ட நல்லா ஹிட் ஆகிருக்கீங்க? இப்போ கறி தோசைன்னு சொல்லி புதுசாக பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும். கறி தோசை இன்னும் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 6:30 ஈவினிங் 6:30 கண்டிப்பாக வருது. ஓகே, சூப்பர். கறி தோசைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். வெல் மை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஜேந்திரன் ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி. இங்கே பெசநகர் பஸ் டிப்போ கேட்டால் இங்கே வந்தீங்கன்னா வந்து எப்போவுமே இவர் தான் வந்து வெளில வந்து எப்போவுமே பிஸியாக இருப்பார். ஏன்னா வர எல்லா கஸ்டமரையும் வந்து அப்க்ளோஸ் அண்ட் பர்சனலாக வந்து என்ன வேணும் ஏது வேணும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மல்டி டேலண்டட் மேனாக மாதிரி இருப்பார். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இவர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து நானும் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ்லேருந்து. வேல் ராஜேந்திரன் அண்ணா, பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைம். 24 வருடங்களாக மக்கள் ஆதரவு அளித்து வரும் மக்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இந்த மார்னிங் வந்து 11:30 4 மணிக்கும் ஈவினிங் 6:00 to 12 இந்த கடை அங்கே வழக்கமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த லீவ் சனி ஞாயிறுலாம் லீவ் கிடையாது எங்களுக்கு, மற்ற நாளில் எல்லாம் வழக்கம்போல் நடைபெறும். இந்த பந்து அதுன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் லீவ் விடுவாங்க, அது வேறு மற்ற நாளில் கடை எப்போதும் நடைபெற்று கொண்டே இருக்கும். வெல் ராஜேந்திர ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஹீ இஸ் வெரி வெரி எமோஷ்னல். ஏன்னா வந்து நம்ம பார்த்த கஸ்டமர் வந்து வி ஆர் கமிங் அண்ட் பெப்பர்ஸ் டிவி சொல்லி ரொம்ப ஜாலியாக ஆகிட்டார். ஆனால் பட் உண்மையிலேயே மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெசநகர் வந்தீங்கன்னா ஃப்ரம் மத்தியானம் 11:00 டில் நைட் 12:00 வரைக்கும் உங்களுக்கு என்ன பசி எடுத்தாலும் இட் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு திஸ் பெசநகர் பஸ் ஸ்டாண்ட். பேரே வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இட் இஸ் லைக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் 24+ இயர்ஸ். ஏன்னா வந்து உங்களோட லவ் அண்ட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் பெசநகர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அ ஹோல் ரேஞ்ச் வைட் ஆஃப் மெனூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஜிடேரியன் கூட இங்கே சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. வெஜ் நான்வெஜ் சொல்லிக்கிட்டே போகலாம், நாட் ஒன் டே இஸ் நாட் எனஃப். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் ஆப் சாய்ஸ் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், இல்லைனா வந்து ஃபேமிலியாக வந்து மீட் பண்ணுறீங்கன்னா ரைட் பிளேஸ். ப்ளஸ் தேர் டூயிங் அண்ட் ஓடிசி அவுட்டோர் கேட்டரிங் எல்லாருமே பண்ணுறாங்க. த ரேட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி எக்கனாமி. மேக் ஷோர் யூ ஆர் ஹிட்டிங் பெசன்ட் ஃபாஸ்ட் ஃபுட். நிறைய பேர் வந்து நம்ம ஷோஸை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் காமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. எ பிக் சல்யூட் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோஃப்ரை பற்றி அப்டேட்ஸ்லாம் தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற அஃபிஷியல் பெப்பர்ஸ் டிவி பேஜை வந்து லைக் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெப்பர்ஸ் டிவியில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபேஸ்புக்கில். மேக் ஷோர் யூ கேஸ் ஃபாலோயிங் இட் ஆஃப். அடுத்த வாரம் என்ன இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்டாரண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறது. திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.